எல்லாருக்கும் வணக்கம். நான் டாக்டர் கார்த்திகேயன். நம்ம உடம்புல ரெண்டு இதயம் இருக்கு அப்படின்னு சொன்னா நம்புவீங்களா? எல்லாருக்கும் தெரியும் ஒரு இதயம் இருக்குன்னு. அது எதுங்க ரெண்டாவது இதயம்? ஒரு இதயமே ரொம்ப பிரச்சனையா இருக்கு, இதுல ரெண்டாவது இதயம் வேறையா அப்படின்னு நீங்க கேக்குறது எனக்கு புரியுது. இன்னைக்கான வீடியோவில் காலில் நரம்பு சுருண்டுகிட்டு வெரிகோஸ் வெயின்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நம்மளோட நரம்புகள்லாம் வந்து சுருண்டு சுருண்டு இருக்கும் காலில். ஸோ இந்த வெரிகோஸ் வெயின்ஸ் பத்தி தான் இன்னைக்கான வீடியோவில் பார்க்க போறோம். இந்த இரண்டாவது இதயத்துக்கும் இந்த வெரிகோஸ் வெயின்ஸ்க்கும் ஒரு சம்பந்தம் உண்டு. இந்த நரம்பு சுருள் நோய் அப்படிங்கிறது ரொம்ப டேஞ்சரா ஒரு நோயா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிறைய பேர் அதை கண்டுக்கிறது இல்லை. ஆனா சில சமயம் அது டேஞ்சர் ஆக வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த நரம்பு சுருள் நோய் எதனால வருது அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா அது வராமையே நம்மளால தடுக்க முடியும். அப்படி வந்துட்டாலும் அந்த அதனால ஏற்படக்கூடிய தொந்தரவுகளை நம்மளால தடுக்க முடியும். அதற்கான சில உடற்பயிற்சிகள் இருக்கு, அதை பண்ணணும்னா இந்த நரம்பு சுருள் நோய்க்கு கண்டிப்பா உதவியா இருக்கும். ஆனா என்னென்ன உணவுகள் சாப்பிடலாம் அப்படின்னு இந்த வீடியோல நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா எந்த உணவுகளுமே வந்து இந்த நரம்பு சுருள் நோய்க்கு எதிராக கரெக்டா வேலை செய்யும், அதை குறைக்கும் அப்படின்னு எதுவுமே கிடையாது. ஸோ வெல்கம் டு அவர் சேனல் டாக்டர் கார்த்திகேயன். ஃபர்ஸ்ட், நரம்பு சுருள் நோய் பொறுத்த வரைக்கும் எதனால இந்த நரம்புகள் சுருளுது அப்படிங்கறத நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? பொதுவா நம்ம இதயத்துல இருந்து ரத்தம் வந்து பம்ப் ஆகி வெளியே போகுது அப்படின்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். ஸோ நம்ம இதுதான் நம்ம இதயம்னு வைங்களேன். ஸோ இந்த இதயத்துல இருந்து ரத்த நாளங்கள் போகுது. ஸோ நம்ம உடம்புல இருந்து நல்ல ரத்தத்தை கொண்டு போகுது ஆர்ட்ரி அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஆர்ட்ரி அப்படிங்கிற இந்த ரத்த நாளங்கள் வந்து நம்மளோட தலைப்பகுதிக்கு இந்த ரத்த நாளங்கள் போகுது, பெரிய பெரிய ரத்த நாளங்கள். அப்புறம் கைப்பகுதிக்கு ரத்த நாளங்கள் போகுது. உங்களுக்கு புரியறதுக்காக சிம்பிளா, இது தப்பு தப்பான ஒரு டயக்ராம், ஆனா உங்களுக்கு புரியறதுக்காக நான் இதை போட்டு காமிக்கிறேன். அப்புறம் வந்து உங்க கால் பகுதிக்கு வந்து நல்ல ரத்தம் வந்து இந்த ஆர்ட்ரி அப்படிங்கிற இந்த வாஸ்குலர் சிஸ்டம் மூலமா, இந்த ரத்த குழாய்கள் மூலமா போகுது. ஸோ அப்படி போகக்கூடிய இந்த ஆர்ட்ரிகள் நம்ம பாதத்தோட அடி நுனி வரைக்குமே கொண்டு போய் இந்த ரத்தத்தை சேர்க்கும், நல்ல ரத்தத்தை சேர்க்கும். ஸோ அது மட்டும் இல்லாம இங்க நடுவில் நடுவில் கிட்னி, கல்லீரல், கணையம் போன்ற பல்வேறு உறுப்புகள் இருக்கும். அந்த உறுப்புகளுக்குமே இந்த இதய நல்ல ரத்தம் உடம்பு முழுக்க பாயும். இது ஒரு பக்கம் இருக்கு. ஆனா இன்னொரு பக்கம் இப்படி போகக்கூடிய நல்ல ரத்தம் அந்த உறுப்புகளுக்கு அந்த ரத்தத்தை சப்ளை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அங்க இருந்து கெட்ட ரத்தத்தை வெளியே கொண்டு வரணும் இல்லையா? அந்த கெட்ட ரத்தத்தை வெளியே கொண்டு வர்றது தான் வெயின் அப்படின்னு சொல்லுவோம். தமிழ்ல வந்து சிறைகள் அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த சிறைகள் வந்து எங்கெல்லாம் இந்த ஆர்ட்ரி போகுதோ அங்க எல்லா இடத்துலையுமே இந்த சிறைகள் இருக்கும். ஸோ இந்த சிறைகள் வந்து இப்ப ஆர்ட்ரி இங்க இருக்குன்னா இதை ஒட்டியே தான் வந்து இந்த வெயின்ஸ் போவோம், இந்த நரம்புகள்னு நம்ம ரொம்ப காமனா சொல்றது. பட் பியூர் தமிழ்ல சொல்லும் போது இதை சிறைகள் அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த சிறைகள் மூலமா இந்த கெட்ட ரத்தம் அப்படிங்கிறது ரெண்டு பக்கமும் இருந்து திருப்பி நம்மளோட இதயத்தை நோக்கி இந்த நரம்புகள் போகிட்டு இருக்கு. ஸோ ஜஸ்ட் இது எல்லாமே வந்து இப்படி ரெண்டு இந்த இடத்துல ஜாயின் ஆகுது. இதை ஒட்டியே வந்து இந்த கெட்ட ரத்தம் இங்கே போகுது. அதே மாதிரி இங்கேயும் வெயின்ஸ் இருக்கு. கெட்ட ரத்தத்தை இங்கே நம்ம கைகளோட நுனியிலிருந்து இந்த கெட்ட ரத்தத்தை கொண்டு வர்றது இந்த வெயின்ஸ் தான். ஸோ நம்மளுக்கு இப்போ பிரச்சனை ஆகக்கூடிய உறுப்பு அப்படிங்கிறது இந்த வெயின்ஸ் தான். ப்ளூ கலர்ல வரைஞ்சிருக்க இந்த வெயின்ஸ், கெட்ட ரத்தத்தை கொண்டு வரக்கூடிய இந்த வெயின்ஸ். என்ன பிரச்சனை இதுல? இப்போ ஹார்ட் வந்து பம்ப் பண்ணுது, ரத்தம் வெளியே பாயுது. அது மட்டும் இல்லாம ஈஸியா பாயும். ஏன்னா கிராவிட்டி, கீழே நீங்க ஏதாவது தண்ணி ஊத்துனீங்கன்னா தண்ணி கீழே ஈஸியா உழுகும் இல்லையா? அந்த மாதிரி கிராவிட்டியும் இருக்கு, பிளஸ் ஹார்ட்டோட அந்த திறன், பம்பிங் திறன் இருக்கு. அதனால நல்லா பம்ப் ஆகி கீழே வந்துருது. ஆனா திருப்பி இந்த ரத்தம் இங்கிருந்து மேல வரணும்ல? இப்ப இங்க இந்த கைகள்லாம் வந்து ரத்தம் மேல வருதுன்னா வந்துடும். ஏன்னா நம்ம அடிக்கடி கைகளை வேலை செய்யறோம், ஏதாவது ஒண்ணு செய்யறோம், கைகளை மேல தூக்குறோம் அப்படிங்கும்போது இங்க இருந்து ரத்தங்கள்லாம் வந்து ஈஸியா வந்து மேல வந்து திருப்பி இதயத்துக்கு வந்துடும் கெட்ட ரத்தம். ஆனா இங்க கால்ல இருந்து திருப்பி இவ்வளவு தூரம் நம்ம காலோட நுனியில இருந்து அப்படியே மேல வந்து இங்க திருப்பி இதயத்துக்கு வரணும்னா அப்ப எவ்வளவு தூரம் அந்த ரத்தம் டிராவல் பண்ண வேண்டியிருக்கு? அது ஒரு நிமிஷத்துக்கு 72 முறை நம்ம இதயம் துடிக்குதுன்னா 72 முறை இந்த ரத்தம் வந்து திருப்பி இந்த சிறைகள் மூலமா வெளி மேல வர வேண்டியிருக்கு இல்லையா? இப்படி மேல வரதுக்கு ரெண்டு விஷயம் ஹெல்ப் பண்ணுதுங்க. ஒரு விஷயம் ஹெல்ப் பண்றது வந்து நம்மளோட தசைகள். நம்மளோட தசைகள் வந்து அந்த ரத்த நாளங்களை வந்து அமுக்குது. அமுக்கிறதுனால அந்த பம்பிங்ல வந்து நம்ம ரத்தம் வந்து மேலே வருது. இப்போ வந்து இதுவே இதுதான் வந்து வெயின், கெட்ட ரத்தம் இதுல இருக்கு அப்படின்னா இது நீங்க அழுத்துனீங்கன்னா என்ன ஆகுது? இப்போ மேலே வருது, உங்களால் கிளியராக பார்க்க முடியும் இல்லையா? நீங்கள் அழுத்தும் போது இது மேலே வருது இல்லையா? ஸோ அதே மாதிரி தான் இந்த இந்த சுற்றி இருக்கிற இந்த தசைகள் வந்து அழுத்தும் போது, அதுவும் முக்கியமாக நம்ம காலோட கெண்டைக்கால் பகுதி, இதான் காஃப்னு சொல்லுவோம். இந்த காஃப் மசிலில், இந்த கெண்டைக்கால் பகுதியில் ரெண்டு தசைகள் இருக்குது, கேஸ்ட்ரோனிமியஸ் சோலியஸ் அப்படிங்கிற மசில் ரெண்டு பக்கமும் இருக்குது. இந்த தசைகள் தான் ஒரு முக்கியமான ஒரு உறுப்பு, முக்கியமான ஒரு தசை. இது நல்லா அழுத்தம் கொடுக்கும்போது நல்ல பம்பிங் நடக்குது. ஸோ அதனால தான் இந்த காஃப் மசில்னு சொல்லக்கூடிய இந்த கேஸ்ட்ரோனிமியஸ் சோலியஸை வந்து இரண்டாவது இதயம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நம்மளோட கால்கள் இந்த இடத்துல இருக்கிறது. அடுத்து இன்னொரு விஷயம் நடக்குது வெயின்ஸ்குள்ளார. இப்போ ஒரு புரிஞ்சுக்கிறதுக்காக காமிக்கிறேன். இந்த வெயின்ஸுக்குள்ளார இப்படி வால்வ்ஸ் இருக்குங்க.
இந்த வால்வ்ஸ் என்ன பண்ணுனா இந்த இரத்தத்தை வந்து எப்பவுமே மேல் நோக்கி மட்டுமே தள்ளும், திருப்பி கீழ் நோக்கி வர விடாது. அதுதான் இந்த வால்வ்ஸோட வேலையே. சப்போஸ் இந்த வால்வ்ஸ்லாம் டேமேஜ் ஆயிடுச்சுன்னு வைங்க, ஏதாவது ஒரு காரணத்தினால டேமேஜ் ஆயிடுச்சுன்னா, ஸோ இப்படி இருக்க வேண்டிய நேராக இருக்க வேண்டிய இந்த வெயின் அப்படிங்கிறது வளைஞ்சு வளைஞ்சு இருக்கும். ஏன் வளைஞ்சு வளைஞ்சு இருக்கு, புடச்சிக்கிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வால்வெல்லாம் டேமேஜ் ஆயிடுச்சு. ஸோ டேமேஜ் ஆகும்போது இந்த இடத்துல தான் ரத்தம் தேங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த மாதிரி ரத்தம் தேங்கும் போது நம்மளுக்கு வெரிகோஸ் வெயின்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நரம்பு சுருள் நோய் ஏற்படுது. ஸோ இதுதான் ரெண்டு காரணங்கள். ஸோ அப்படிதான் நம்மளுக்கு இந்த நரம்பு சுருள் நோய் ஏற்படுது. முக்கியமாக அதுல இந்த கெண்டைக்கால்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா பின்னாடி வந்து நரம்புகள் சுருண்டு சுருண்டு இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் பொதுவாக வெரிகோஸ் வெயின்ஸ் ஏற்படும். ஆனால் பொதுவாக கால் பகுதியிலேயே நம்ம இந்த நரம்பு சுருள் நோயை பார்க்கலாம், இந்த தொடை பகுதியிலேயே பின்னாடி இந்த நரம்பு சுருள் ஆகிறத நம்ம பார்க்கலாம். ஸோ அதே மாதிரி இன்னொரு நுணுக்கமான விஷயம் இருக்குங்க. இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு வந்து இந்த தோல் மேலே தெரியறது வந்து வெளிப்புற சிறைகள் அப்படின்னு சொல்றோம், சூப்பர்ஃபிஷியல் வெயின்ஸ். ஆனால் தோலுக்குள்ளார நம்ம தசைகளுக்குள்ளாரையும் வந்து நல்ல ஒரு நல்ல வெயின்ஸ்லாம் இருக்கும். அதுதான் முக்கியமான வெயின்ஸ். இப்போ வெரிகோஸ் வெயின்ஸ் இருந்தாலும் நரம்பு சுருள் நோய் இருந்தாலும் அப்போ ரத்தம்லாம் எல்லாமே கீழே போய் கட்டிக்கணும் இல்லையா சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுதான் இல்லை. ஏன்னா வெளிப்புற சிறைக்கு ஒன்று இருக்கு, இன்னொன்று உட்புற சிறை. இந்த உட்புற சிறைகள் வழியா வெயின்ஸ் வழியா ரத்தம் மேலே பம்ப் ஆகி மேலே வந்துடும். ஆனால் அந்த உட்புற சுரையில் டேமேஜ் ஆகக்கூடாது. அந்த உட்புற சுரையில் ஏதாவது ரத்த கட்டு அப்படின்னு வந்துருச்சுன்னா அதுதான் டீப் வெயின் த்ராம்போசிஸ். அது ரொம்ப ரொம்ப டேஞ்சரான ஒரு விஷயம். இது வந்து சூப்பர்ஃபிஷியல் வெயின் த்ராம்போசிஸ், அதாவது நம்ம தோலுக்கு மேலேயே அந்த சுருள்களை பார்க்க முடியுது. ஸோ அதனால இது வந்து பெரிய டேமேஜ் ஒன்றும் நம்மளுக்கு செய்யாது. இந்த உலகத்தில் நாலுல ஒருத்தருக்கு இந்த நரம்பு சுருள் நோய் ஏற்படுது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ எதனால இந்த நரம்பு சுருள் நோய் ஏற்படுது, எதனால ஏற்படுது, இந்த வால்வு டேமேஜ் ஆகுதுன்னு சொன்னேன், அது எதனால ஆகுது. இப்போ முதல் விஷயம், யாருக்கெல்லாம் இந்த நரம்பு சுருள் நோய் மெயினாக ஏற்படுதுன்னா, நின்று வேலை செய்யறாங்க பாத்தீங்களா, வேலை நிமித்தமா நின்னுகிட்டே இருக்கிறவங்க, போலீஸ் துறையில நின்னுகிட்டே வேலை பாக்குறவங்க, டீச்சர், கண்டக்டர், செக்யூரிட்டி, இந்த மாதிரி தொடர்ந்து ஒரு பல மணி நேரம், 8 to 12 மணி நேரம் இன்னைக்கு உட்காராம நின்னுகிட்டே வேலை பாக்குறவங்கல அதிகமா இந்த வெரிகோஸ் வெயின்ஸ், நரம்பு சுருள் நோயை பார்க்க முடியும். அதே சமயம் நின்னுகிட்டே இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் வரும்னு கிடையாது, சில பேர் உட்கார்ந்துகிட்டே தொடர்ந்து வேலை பார்ப்பாங்க, அவங்களுக்குமே இந்த நரம்பு சுருள் நோய் வரும். ஏன் அப்படின்னா, மெயினா வந்து நம்மளுக்கு இந்த இரண்டாவது இதயம்னு சொல்லக்கூடிய இந்த மசில் வந்து ஆக்சனே ஆகிறது இல்லை அவங்களுக்கு. அது பம்பிங் பண்ணாதான் வந்து நல்ல ஈஸியா ரத்த ஓட்டம் நடந்துகிட்டு இருக்கும், கீழ இருந்து மேல கெட்ட ரத்தம் வரும். சோ இந்த கேஸ்ட்ரோனிமஸ் சோலிஸ்னு சொல்லக்கூடிய இந்த இரண்டாவது இதயம் ஆபரேட் பண்ணாமே இருக்கிறதுனால, நின்னுகிட்டு இருக்கும்போதோ உட்கார்ந்துட்டு இருக்கும்போதோ அது ஃபங்க்ஷனே இல்ல, அதனாலதான் வந்து உங்களுக்கு நரம்பு சுருள் நோய் பொதுவா ஏற்படுது. சோ முதல் விஷயம் நிக்கிறது, அடுத்து ரெண்டாவது விஷயம் உட்கார்ந்துகிட்டே பல மணி நேரம் வேலை செய்யறதும் பிரச்சனை, மூணாவது விஷயம் பரம்பரையா உங்க அப்பா அம்மா தாத்தா இந்த மாதிரி எல்லாருக்கும் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஆனா மிக முக்கியமான இன்னொரு விஷயம், இந்த மாதிரி பரம்பரைக்காரம் இல்லைனாலும் நிக்கிற வேலை செய்யலைனாலும் பெண்களுக்கு குறிப்பா இந்த வெரிகோஸ் வெயின் சொல்லக்கூடிய இந்த நரம்பு சுருள் நோய் வரும். எதனால இது வருதுன்னு கேட்டீங்கன்னா, மெயினா வந்து அவங்க கர்ப்ப காலத்துல வந்து ஈஸ்ட்ரோஜன் அப்படிங்கிற ஹார்மோன் நிறைய சுரக்கும். இந்த ஈஸ்ட்ரோஜன் அப்படிங்கிற ஹார்மோன் என்ன பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த ரத்த நாளங்கள் முக்கியமா இந்த வெயின்ஸ் சொல்லக்கூடிய சிறைகள் எல்லாம் விரிவடை செய்யுது. ஹார்மோன்கள்னால அப்படி விரிவடையும் போது இதுல இந்த வெயின்ஸ் குளர் எல்லாம் வால்வ் இருக்கும் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அந்த வால்வ் எல்லாம் டேமேஜ் ஆகுது. சோ அதனால இந்த கர்ப்பகாலம் முடிஞ்ச அப்புறம் நிறைய பேருக்கு இந்த வெரிகோஸ் வெயின்ஸ் அப்படிங்கிற தொந்தரவு வருது. அடுத்து வயது, வயது ஆக எல்லா உறுப்புகளுமே தளர்ச்சி அடையும், தளர்வாகும். அதே மாதிரி ரத்த நாளங்களும் தளர்வாகும். அப்படி இந்த வெயின்ஸ் எல்லாம் தளர்வாகும் போது வயதானவர்களுக்கும் இந்த பிரச்சனை வரலாம். அப்புறம் லாஸ்டா உடல் பருமன் அதிகமா இருக்கிறவங்களுக்கும் இந்த பிரச்சனை வரலாம். சோ இதெல்லாம் தான் நரம்பு சுருள் நோய் வர முக்கியமான காரணங்கள். சோ இந்த நரம்பு சுருள் நோய்ங்கிறது ரொம்ப சீரியஸான பிரச்சனைகளை உண்டாக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, முக்காவாசி பேருக்கு பெரிய சீரியஸான பிரச்சனை இருக்காதுங்க. ஆனா வலி வரும். நிறைய நரம்பு சுருள் இருந்துச்சுன்னா ரொம்ப நேரம் நின்றுட்டு இருந்தோம்னா கண்டிப்பா வலி இருக்கும். அந்த இடத்துல வந்து ஒரு ரத்த கட்டி ஏற்படுறத உங்களால பார்க்க முடியும். தோல்ல தான இருக்கு, பச்சை கலர்ல சுருண்டு இருக்கிற அந்த சிறை அப்படிங்கிறது கொஞ்சம் அந்த இடத்துல சிவப்பு சிவப்பா தெரிஞ்சிச்சுன்னா அந்த இடத்துல ரத்த கட்டிய சூப்பர்ஃபிஷியல் வெயின் த்ராம்போசின்னு சொல்லுவோம். அந்த இடத்துல சின்ன சின்ன ரத்த கட்டிகள் கூட ஏற்பட்டிருக்கலாம். அதனால வந்து உங்களுக்கு பயங்கரமான வலி ஏற்படும். பட் இது வந்து எல்லாருக்கும் பொதுவா இருக்கக்கூடிய பிரச்சனை. ஆனா சில பேருக்கு என்ன ஆகும், இப்படியே நாளடிவில் அதை விடும்போது அவங்களோட தோளோட நிறம், முக்கியமா நம்ம கால் பாதத்துல கீழே, நம்ம கால் பாதத்துல இந்த இடத்துல இந்த முட்டி இருக்கு பாத்தீங்களா, இந்த முட்டிக்கு மேல இந்த இடத்துல வந்து ஒரு தோல் அப்படியே ரெண்டு பக்கமும் கருப்பாக ஆரம்பிக்கும், கொஞ்சம் கொஞ்சமா கருப்பாகும். அப்படியே அரிப்பு இருக்கும் அந்த இடத்துல, நைட்ல எல்லாம் சில சமயம் அரிப்புகள் இருக்கும். ரொம்ப வேகமா தேய்ச்சிட்டீங்க, சொரிஞ்சு விட்டீங்க அப்படின்னா அந்த இடத்துல புண்ணு ஆயிரும். ஸோ அந்த புண்ணு வந்து எப்படி சர்க்கரை நோயில வந்து புண்ணு ஆறதுக்கு ரொம்ப லேட் ஆகுது, அதே மாதிரி இந்த நரம்பு நோயிலால வரக்கூடிய இந்த புண்கள் வந்து ஆறதுக்கும் ரொம்ப நாள் ஆகும். ஏன்னா ரத்த ஓட்டம் தான் மெயின் திங், நம்மளுக்கு ரத்த ஓட்டம் இருந்தாதான் அந்த இடத்துல புண்கள்லாம் ஆறும். ஸோ அதனால அல்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய புண்கள் தான் இதுல வரக்கூடிய ஒரு பெரிய ப்ராப்ளம்.
ஆனா இன்னொரு பெரிய மிகப்பெரிய ப்ராப்ளம் வந்து இந்த உட்புற சிரைகள்னு சொல்லக்கூடிய இந்த வெயின்ஸ் வந்து நம்ம தோலுக்கு மேல இருக்குன்னு சொன்னேன். ஆனா தோலுக்கு அடியிலயும் வந்து பெரிய பெரிய நரம்புகள் வெயின்ஸ் இருக்கு. சோ அந்த வெயின்ஸ்ல போய் கட்டிக்கிச்சுனா அதுதான் டீப் வெயின் த்ரம்போசிஸ். அது வந்து ரொம்ப ரொம்ப டேஞ்சரான ஒரு சிச்சுவேஷன். ஏனா அதுல வந்து இருக்கக்கூடிய இரத்த கட்டிகள்ங்கிறது நேரடியாக இதயத்துக்கு போகும். நேரா இதயத்துல போய் بلاக் பண்ணோம், அடைப்பை ஏற்படுத்தும். அதனால டீப் வெயின் த்ரம்போசிஸ் இருந்துச்சுனா நம்ம இமிடியேட்டா ட்ரீட் பண்ணனும். ஆனா அது வந்து பொதுவா இவங்களுக்கு வராது. இந்த வெரிகோஸ் வெயின் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு அதிகமா இந்த பிரச்சனை வராது. இது வந்து வெளிப்புற சிரைகள்ல தான் இருக்கக்கூடிய பிரச்சனை. ஆனா உட்புற சிரைகள் பிரச்சனை வேற பல கண்டிஷன்ல வரும். சோ இப்போ நாம அடுத்து நம்ம என்ன பார்க்கணும்னா, இப்போ என்ன விதமான ட்ரீட்மெண்ட், இது என்ன பண்ணணும், இதுக்கு என்னென்ன விஷயங்கள் இருக்கு அப்படிங்கறத அடுத்து பாப்போம். ஃபர்ஸ்ட் இந்த தசைகளுக்கு பயிற்சி, இந்த கேஸ்ட்ரோனமிஸ்னு சொல்லக்கூடிய இந்த இரண்டாவது இதயத்துக்கு நீங்க பயிற்சி தரணும். ரொம்ப நேரம் நின்னுட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா அப்படி நின்று கூடாது. நடந்து போகணும். ஒரு ஹாஃப் அன் அவர் அல்லது 15 நிமிஷத்துக்கு ஒரு தடவை இப்படி அப்படி நடந்து போயிட்டு இருக்கணும். அப்படி நடக்கும் போது உங்க இரண்டாவது இதயம் ஆக்டிவேட் ஆகுது, பம்பிங் ஆகுது. அப்படி இல்லைனா உட்கார்ந்து இருக்கீங்க அப்படின்னாலும் கண்டிப்பா தொடர்ந்து உட்கார்ந்துட்டே இருக்கக்கூடாது. 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவையாவது எந்திரிச்சு ஒரு 5 நிமிஷம் அந்த பக்கமும் இந்த பக்கமும் வாக்கிங் போயிட்டு வந்து திருப்பி உட்காருங்க. அப்பதான் வந்து உங்களுக்கு அந்த கேஸ்ட்ரோனமிஸ் சோலியஸ்ங்கிற இரண்டாவது இதயம் ஆக்டிவேட் ஆகும். அந்த தசைகளுக்கு பயிற்சி அப்படிங்கிறது தான் முதல் முக்கியமான விஷயம். தொடர்ந்து நம்ம நின்றுட்டு இருக்கிறத அவாய்ட் பண்ணணும். அடுத்து வந்து ஸ்க்ரப்பிங் த லெக். நம்ம குளிக்கிறதுக்கே வந்து சாதாரண ஒரு 10 ரூபாய்க்கு கிடைக்கும் அந்த ஸ்க்ரப். அதை வாங்கி நம்ம குளிக்கிறோம் இல்லையா, நம்ம உடம்பை தேய்ச்சி குளிக்கிறோம் இல்லையா, அதே மாதிரி அந்த கால் பகுதியிலையும் நம்ம அப்படி தேய்ச்சி குளிக்கும் போது அது ஒரு விதமான மசாஜ் மாதிரி இருக்கும். அந்த மசாஜிங் வந்து அந்த நரம்புகளுக்கு நல்லது. அடுத்து மூன்றாவது விஷயம், கர்ப்பிணி பெண்கள் இப்ப கர்ப்ப காலத்துல ஈஸ்ட்ரோஜன் அதிகமாகிறதுனால அப்படிங்கறது ஒண்ணு கண்டுபிடிச்சிருக்காங்க. இன்னொரு விஷயம், கேஃபீன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அதிகமாகிறதுனாலயும் சம்டைம்ஸ் இந்த வெரிகோஸ் பெயின் பிரச்சனை வரலாம் அப்படிங்கிறாங்க. அதனால முக்கியமா கர்ப்ப காலத்துல இந்த காஃபி டீ போன்றவற்றை சுத்தமா அவாய்ட் பண்ணிக்கலாம். இல்லைனா அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு ஒரு வாட்டி அப்படிங்கிற அளவுல குடிச்சா மட்டுமே போதும். அதாவது 200 ml அப்படிங்கிற அளவுல குடிச்சா மட்டுமே போதும் அப்படிங்கிறது தான் டாக்டர்களோட ரெக்கமெண்டேஷன். அப்புறம் வந்து நாலாவது விஷயம், கொஞ்சம் அதிகமா இருக்கு நரம்பு சுரல் அதிகமா இருக்குன்னா ஸ்டாக்கிங் கிரிப் பேண்டேஜ் போன்றவை கிடைக்குது. இப்ப நான் படத்துல காமிக்கிற மாதிரி இந்த ஸ்டாக்கிங் யூஸ் பண்ணலாம். இந்த ஸ்டாக்கிங் நம்ம டைட் கம்ப்ரசிவ் பேண்டேஜ், இந்த காலுக்கு உரை போடுறது அப்படிங்கிறது அது வந்து நம்மளோட அந்த நரம்புகளுக்கு அழுத்தம் கொடுக்கும், அதிக வலி ஏற்படாம பாதுகாக்கும், இந்த நரம்பு சுருள் நோயும் அதிகமாகாம பாதுகாக்கும். அஞ்சாவது விஷயம், மிக மிக முக்கியமான விஷயம் இதுதான், உடற்பயிற்சி. உடற்பயிற்சிங்கிறது ரெகுலர் வாக்கிங், ஜாகிங், சைக்கிளிங் ஏதாவது ஒண்ணு டெய்லி ரெகுலரா பண்ணிக்கிட்டே இருக்கணும். 4 to 5 kilometers நம்ம வாக்கிங் பண்றோம் அப்படின்னாலே இந்த வெரிகோஸ் வெயின்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த நரம்பு சுருள் நோய் குறையும், கண்டிப்பா குறையும். லாஸ்டா ஒரு விஷயம், யோகா. சர்வாங்காசனா, உட்கட்டாசனா, தலாசனா அப்படின்னு மூணு யோகா இருக்குது. இது மூணுலயுமே விஷயம் ஒண்ணுமே கிடையாது. அது எப்படிங்கறது இப்ப நான் செஞ்சு காமிக்கிறேன். சோ ஃபர்ஸ்ட் இப்போ ஹலாசனா அப்படிங்கிற இதை செஞ்சு காமிக்க போறேன். முக்கியமா இந்த ரெண்டு எக்ஸசைஸுமே நான் சொல்லக்கூடிய யோகாவிலுமே நம்மளோட கால் பாதம் தான் வந்து மெயின். கால் பாதத்தை வந்து இந்த மாதிரி தூக்கணும். நம்ம ஃபஸ்ட்டு கால் பாதத்தை தூக்கணும், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு விஷயம், ஹராசனால நம்ம கைகள் இப்படி மேலே கொண்டு வந்துட்டு அப்புறம் கால் பாதத்தையும் அப்படியே மேலே தூக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு 4 seconds மெயின்டைன் பண்ணணும். அப்புறம் கீழே கொண்டு வரணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எத்தனை வாட்டி வேணாலும் பண்ணலாம். நீங்கள் இப்படி கைகளையும் கால்களையும் ஒரே சமயத்தில் மேலே தூக்கிட்டு அப்படியே மெதுவாக கீழே வரும்போது, இது வந்து நீங்கள் நார்மலாக பஸ்ஸில் போயிட்டு இருக்கும்போதோ இல்லை நின்றுட்டு இருக்கும்போதோ வேலை நிமித்தமாக நின்றுட்டு இருக்கும்போதோ அப்போவுமே இந்த சிம்பிளான விஷயங்களை பண்ணலாம். இந்த மாதிரி கால்களை ஜஸ்ட் இப்படி நம்ம பாதத்தை தூக்கி இறக்கலாம். அப்புறம் இன்னொரு விஷயம், உங்களால் உட்காந்து எந்திரிக்க முடியும், நின்ற நிலையிலேருந்து பண்ண முடியும் அப்படின்னா வந்து இந்த எக்ஸசைஸ் பண்ணுங்க. ஸோ இதில் வந்து நம்ம கைகளை வந்து தூக்கி வச்சுக்கிட்டு அதே மாதிரி கால்களை ஃபஸ்ட் மேலே கொண்டு வந்துட்டு அப்படி மேலே கொண்டு வந்த நிலையிலேயே இந்த மாதிரி ஸ்குவாட்டிங் பண்ணணும். இப்படி கீழே உட்காந்து திருப்பி இந்த மாதிரி எந்திரிக்கணும். ஸோ இந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி 3 times பண்ணுங்கள். ஒரு நாளைக்கு 2 to 3 times காலையிலையும் நைட்டும் பண்ணலாம். அடுத்து மூணாவது விஷயம், சர்வாங்காசனா. ஸோ இது வரைக்கும் நான் சொன்ன யோகா உங்களால் பண்ண முடியல, கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி சிம்பிளாக கீழே படுத்துக்கிட்டு ஒரு செவுத்துக்கிட்ட உங்களோட பட்டக்ஸ் வந்து அந்த செவுத்து தொட்டிருக்கணும். உங்கள் கால்கள் இப்படி மேல் நோக்கி இருக்கணும். ஸோ இந்த மாதிரி சிம்பிளாக ஒரு 10 to 20 minutes மெயின்டைன் பண்ணுங்கிறேன். அதுவே போதும். உங்கள் மேலே இருக்கிற ரத்தம்லாம் அழகாக கீழே இறங்கி வரும். ஒரு டெய்லி இந்த மாதிரி 10 to 20 minutes அப்படிங்கிறத நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடியோ காலையில் எந்திரிச்சப்புறமோ பண்ணிவிட்டு உங்கள் ரொட்டீன் ஆக்டிவிட்டீஸ் எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிங்க. இன்னும்
இன்னொரு விஷயம், நம்ம தூங்கும் போது நைட்டு தலைகாரி வச்சு கால்களை தூக்கி வச்சு தூங்கும் போது அப்பவும் வந்து நம்மளுக்கு இந்த வரிகோஸ் பைன்ஸ் நரம்பு சுருள் நோய் குறையும். ஆனா கடைசியா ஒரு விஷயங்க, இப்ப இது எல்லாமே செஞ்சுமே நம்மளுக்கு கேட்கல, இந்த நரம்பு சுருள் அதிகமாயிட்டே இருக்குது, வலி அதிகமா இருக்கு அப்படின்னு நினைங்கன்னா, இல்ல அல்சர் வந்துருச்சு, ஏற்கனவே சொன்ன மாதிரி காலில் புண்ணு வந்துருச்சு அப்படிங்கிற சிச்சுவேஷன்லயோ நம்ம வெயிட் பண்ண வேண்டாங்க. இது வந்து ரொம்ப சாதாரண ஒரு சிம்பிளான ஒரு அறுவை சிகிச்சை தான். வெளிப்புற சிறைகள் உட்புற சிறைகள் ரெண்டு சிறைகள் இருக்குன்னு சொன்னேன். ஸோ நாம் எடுக்க போகிறது இந்த அறுவை சிகிச்சையில் வெளிப்புற சிறைகளை தான் எடுக்க போகிறோம், அதனால உட்புற சிறைகள் அப்படியே தான் இருக்க போகுது. ஸோ அந்த உட்புற சிறைகள் மூலமாக உங்களுக்கு எப்பவுமே உங்களுக்கு கெட்டதத்தை அப்படிங்கிறது உங்கள் இதயத்துக்கு திரும்பி போயிட்டு இருக்கும், நார்மலாகவே பாடி ஃபங்க்ஷன் ஆகும். இந்த வெளிப்புற சிறைகள் எடுக்கிறதுனால ஒரு பெரிய ப்ராப்ளம் வரும் அப்படின்னு எதுவும் கிடையாது. அதனால பயப்படாமல் நீங்கள் அறுவை சிகிச்சை செஞ்சுக்கலாம். அறுவை சிகிச்சை முறைகளும் இப்போ ரொம்ப அட்வான்ஸ் ஆயிடுச்சு. ஆனால் ஒரு விஷயம், ஃபியூச்சர்லையும் நம்ம வந்து இந்த மாதிரி எக்ஸசைஸு தசைகளுக்கு பயிற்சி போன்ற விஷயங்களை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு வரணும். அப்படி பண்ணாமல் விட்டுட்டோம்னா தான் திருப்பி வெரிகோஸ் வெயிட்ஸ் வரும் அறுவை சிகிச்சைக்கு அப்புறம். ஆனா நம்ம ரெகுலர் எக்ஸசைஸ் வாக்கிங் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா திருப்பி வந்து நம்மளுக்கு வெரிகோஸ் வெயிட்ஸ் பிரச்சனை வராது. சோ நரம்பு சுருள் நோய் கொடுத்த இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமா இருக்கும் நினைக்கிறேன். உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது இந்த பிரச்சனை இருந்தால் அவங்களுக்கு இந்த வீடியோ ஃபார்வர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. நம்ம சேனல் டாக்டர் கார்த்திகேயன், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.